இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண் காட்டியானை ஒன்று பின்னங்காலில் காயத்துடன் உலவி வருவதாக உள்ளூர் மக்கள் வனத்துறைக்கு தெரிவித்தனர். தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட கூடலூர் வனத்துறையினர் காயத்துடன் தென்பட்ட அந்த யானையை கண்டறிந்து பழங்களில் மாத்திரைகளை வைத்துக் கொடுத்தனர். சிறிது காலம் யார் கண்ணுக்கும் தென்படாத அந்த யானை அதே காயத்துடன் இருந்தது. வனத்துறையினர் அவ்வப்போது பழங்களில் மருந்து மாத்திரைகளை யானை நடமாடும் பகுதிகளில் வைத்துவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். இரண்டு ஆண்டுகளில் அந்த காயம் யானையின் பின்பகுதி முழுக்க புறையோடு புழு வைத்துள்ளது. கடுமையான இந்த காயத்துடன் உயிருக்கு போராடி அவதிப்பட்டு வரும் இந்த யானைக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த யானைக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிப்பது என்று தெரியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். யானையின் காயம் குறித்து வெளிப்படையாக நம்மிடம் பேசிய வனத்துறை பணியாளர் ஒருவர், ரொம்ப அழகான தந்தத்தோட வலிமையாயிருக்கிற யானை இது, இதுக்கு 30 வயசு இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பின்பகுதியில காயம் இருந்தது. மேல்கூடலூர் கோகால் சில்வர் கிளவுட் ஏரியால இருக்கும். காட்டு யானை கூட சண்டை போட்டதுல இந்த காயம் ஆயிருக்கலாம். சரியாகிடும்னு நினைச்சு மாத்திரைய மட்டும் கொடுத்தோம். ஆனா இந்த 2 வருஷத்துல ரொம்ப பெருசாயிடுச்சு. பின்னாடி புழு வச்சிருச்சு. பழத்துல வச்சு மாத்திரை கொடுத்தாலும் இனிமேல் சரியாகாது. மருந்து எது போட்டாலும் மரத்துல தேய்ச்சிக்குது. வலி தாங்க முடியாம தண்ணில போய் நிக்குது. இத புடிச்சு சிகிச்சைக்கு கொடுக்கறது தான் ஒரே வழி. ஆனா அதுலயும் சிக்கல் இருக்கு. சிகிச்சைக்காக பிடிக்க மயக்க ஊசி போட்டா யானையால தாங்க முடியாம இறந்துரும். அது எங்களுக்கு தான் சிக்கல். வேற வழி இல்லாம தர்பூசணி பலாப்பழத்துல மாத்திரை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எந்த பலனும் இல்ல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல என வேதனையுடன் தெரிவித்தார்.